நோயில்லா தலைமுறைக்காக நான் உங்களோட சித்த மருத்துவர் லோகநாதன் சந்தோஷ்குமார். சிஎஸ்கே ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷன். தோலின் ஆரோக்கியம் தொடங்கும் இடம். மனித உடலின் பிறப்புறுப்பு பகுதியில் உண்டாகும் வைரஸ் மறுவை பற்றி பார்க்கலாம். கேண்டைலோமா அக்குமினேட்டா என்று ஜெனிட்டல் வார்ட், வெனிரியல் வார்ட், ஸ்வாமஸ் செல் பாப்பிலோமா என்றும் அழைக்கப்படுகிறது. இதை உண்டாக்கும் காரணியானது ஹியூமன் பாப்புலியோமா வைரஸ் என்று அழைக்கப்படும் ஹெச்பிவி வைரஸ். ஹெச்பிவி வைரஸை பற்றி பார்க்கலாம். பொதுவாக மனித உடலில் 100 மேற்பட்ட 200 வகையான ஹெச்பிவி வகைகள் காணப்படுகின்றன. இவற்றில் ஒரு சில வகைகள் முக்கிய காரணியாக இந்த ஆனோஜெனிட்டல் வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிறப்புறுப்பு பகுதியில் உண்டாகும் வைரஸ் மருக்களை உண்டாக்கும் காரணியாக அமைகின்றது. இவற்றில் HPV-1 என்பது உள்ளங்கை உள்ளங்காலில் உண்டாகும் வைரஸ் மருவை உண்டாக்கும். பொதுவாக மருக்களில் ஃபிளாட் வார்ட்ஸ், பல்மோ பிளான்டார் வார்ட்ஸ், ஃபிளிஃபார்ம் வார்ட்ஸ் என்று பல வகைகள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒரு வகைதான் இந்த ஆனோஜெனிட்டல் வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிறப்புறுப்பு பகுதியில் உண்டாகக்கூடிய வைரஸ் மறு. பிறப்புறுப்பு பகுதி என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஆண் பெண் இருபாலருக்கும் பிறப்புறுப்பு பகுதிகள் என்பது ஆண்களுக்கு ஸ்க்ரோட்டம் என்று சொல்லக்கூடிய விதைப்பை, பீனிஸ் என்று சொல்லக்கூடிய ஆண் உறுப்பு, வாயை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், யூரித்ரல் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு சிறுநீர் செல்லக்கூடிய பாதை, இவற்றிலெல்லாம் ஆண்களுக்கு உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு பிறப்புறுப்பு பகுதி என்று சொல்லக்கூடிய இடமாக ஆனஸ் என்று சொல்லக்கூடிய மலவாயை சுற்றி இருக்கும் பகுதி, வெஜனல் என்று சொல்லக்கூடிய யோனி பகுதியினை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, உவுலா மற்றும் யுரித்ரல், லேமியா மேஜர் போன்ற பகுதிகள் ஆகும். இவற்றில் எல்லாம் இந்த ஆனோஜெனிட்டல் வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வைரஸ் மருவானது உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. இவற்றை உண்டாக்கும் காரணியானது HPV-6, 11, 16, 18. 16, 18 என்பது புற்றுநோயை உண்டாக்கும் வழிவகுக்கும். பொதுவாக 15-30 வயதை உடையவர்களுக்கு இந்த ஆனோஜெனிட்டல் வார்ட்ஸ் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. HPV எவ்வாறு பரவுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஹியூமன் பாப்புலியோமா வைரஸ் என்பது தோலுடன் தோல் தொடர்பு கொள்வதன் மூலமாகவும், அதிகப்படியாக 75% தவறான பாலியல் உடலுறவு கொள்வதன் மூலமாக பரவுகிறது. பாதிக்கப்பட்ட நபருடன் பாதிப்பில்லாத ஒரு நபர் உடலுறவு கொள்ளும் பொழுது அதன் மூலமாக பரவுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. பொதுவாக உடலுறவு கொள்ளும் முறையானது ஓரல் செக்ஸ், வெஜனல் செக்ஸ், ஆனல் செக்ஸ் என்று பிரிக்கப்படுகின்றது. ஆனல் செக்ஸ் என்பது மலவாய் புணர்ச்சியையும், யோனி உடலுறவு என்பது ஓரல் செக்ஸ் என்றும், ஓரல் செக்ஸ் என்பது வாய்வழி புணர்ச்சி முறையையும் குறிக்கக்கூடியது. இவற்றில் பாதிப்பு ஏற்பட்ட ஒரு நபருடன் பாதிப்பில்லாத நபர் உடலுறவு கொள்ளும் பொழுது இந்த ஹியூமன் பாப்புலியோமா வைரஸ் என்பது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஹியூமன் பாப்புலியோமா வைரஸ் தடுப்பூசிகளை சரியாக போடாத நபருக்கு கூட இந்த வைரஸ் மருவானது உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தடுப்பூசி போட்டுக்கொண்டாலுமே கூட தவறான அதிகப்படியான பாலியல் உறவுகளுடன் தொடர்புடையவர்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வைரஸ் மருவுகள் உண்டான இடத்தை ஸ்கிராச் அல்லது பிளிட் தேய்ப்பதனாலோ அல்லது அதனிடம் இருந்து ரத்தம் கசிவதனாலோ பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கும் பாதிப்பு இல்லாதவர்களுக்கும் தொடர்பு ஏற்படும் பொழுது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் பயன்படுத்தக்கூடிய துண்டு, டவல்ஸ், பெட்ஷீட்ஸ் இவற்றை எல்லாம் தனிமைப்படுத்தி தான் வைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர் நீச்சல் குளங்களுக்கு செல்லும் பொழுது ஏதேனும் அதில் சிராய்ப்பு ஏற்படும் பொழுது அதன் மூலமாக கூட பாதிப்பில்லாத நபர் அந்த நீச்சல் குளத்தில் இருந்தால் அதன் மூலமாக கூட பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தாயின் மூலமாக குழந்தைக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக உள்ளவர்களுக்கும் இந்த ஹியூமன் பாப்புலியோமா வைரஸ் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தோலில் எந்த மாதிரியான மாற்றங்களை உண்டாகும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஃப்ளஷ் கலர்டு லீஷன் அல்லது பிங்க் கிரே கலர்டு பெடன்குலேட்டட் லீஷன் போன்ற தன்மைகள் உண்டாகும். அதாவது இயற்கையாக உள்ள தோலுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இடத்திற்கும் இடையில் ஒரு நீண்ட ஒரு சிறிய அமைப்பு காணப்படும். ரவுண்ட் பம்ப்ஸ் ஆர் வேரியஸ் சைஸ் என்ற நிலை காணப்படும். பாலிப்ஸ், பேப்யூல்ஸ், ரைஸ்டு லீஷன் இருக்கும். அதாவது சிறிய வடிவ அல்லது அதற்கும் பெரிய வடிவில் இருக்கும். இது மில்லிமீட்டர் சைஸிலிருந்து சென்டிமீட்டர் அளவாக வளர்ச்சியடையும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். காலிஃப்ளவர் போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். அதனுடைய மேற்பகுதியானது எவ்வாறு காணப்படுகின்றதோ அதன் மாதிரியான தோற்றம் இந்த பிறப்புறுப்புகளில் சுற்றி வரக்கூடிய ஆனோஜெனிட்டல் வார்ட்ஸில் காணப்படும். மருத்துவ ஆலோசனை முறைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இது ஹியூமன் பாப்புலியோமா வைரஸ் ஆனது
ஆண் பெண் என இருபாலருக்கும் சமமான அளவு அதிகப்படியான பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. இது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவும் தன்மை கொண்டது. உடல் உறவு கொள்ளும் பொழுது ஆணுறை பயன்படுத்த வேண்டும். ஆணுறை பயன்படுத்துவதனால் முழுமையான பாதுகாப்பு என்பது ஹியூமன் பாப்புலியமா வைரஸ் தொற்றில் கிடையாது. செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். இன்குபேஷன் பீரியட் முதல் 4 வாரங்கள் வரை காணப்படும். ரத்தம் கசிதல், வலி போன்றவை காணப்பட்டால் சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹியூமன் பாப்புலியமா வைரஸ் தொற்றினை தடுப்பதற்காக தடுப்பூசி முறைகள் உள்ளன. 11 வயதிலிருந்து 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 6 மாத இடைவெளியில் 2 தவணை முறையில் செலுத்தப்படுகின்றது. மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று தடுப்பூசி முறைகளை எடுத்துக்கொள்ளலாம். இவற்றில் கொடுக்கும் மருந்துகளானது குங்கிலிய பற்பம், சிலாசத்து பற்பம் மற்றும் வெளிப்புறமாக கார மருந்துகளை அதன் மீது செலுத்தும் பொழுது தோலானது ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளியில் இயல்பு நிலையை திரும்பும். ஹிமினோ இஸ்டோ கெமிக்கல் ஸ்டடிஸ் மூலமாக HPV-யின் தன்மையை உறுதிப்படுத்தலாம். ஆரோக்கியமான உணவு முறைகளும் தடுப்பூசி முறைகளையும் பின்பற்றும் பொழுது இந்த ஹியூமன் பாப்புலியமா வைரஸ் தொற்றிலிருந்து முழுமையாகவும் தற்காத்து கொள்ளவும் முடியும். உணர்வம் தோல்நோயை பற்றி CSK ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷனுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.